Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா trip to Eastern Island. Eastern Island Nature Garden பார்க்க போறோம். ஒரு polystone resin material பண்ணதா இந்த pot, non breakable pot. இது வந்து mold to look like a terracotta stone pot or wooden planter. அந்த மாதிரி look இருக்கும். Durable and highly effective maintaining pot. இந்த pot வந்து wooden ல செய்யல. Polystone resin material பண்ண pot non breakable நீங்க கீழ போட்டாலும் break ஆகாது இந்த pot so இந்த pot ல தான் நம்ம eastern island ஓர ஒரு miniature garden ஆ பண்ண போறோம் mohai statues லாம் வச்சு பண்ண போறோம் mohai statue னா அது pillar of eastern island நம்ம என்ன plant எல்லாம் யூஸ் பண்ணி miniature garden பண்ண போறோம் பார்க்கலாம் first வந்து aralia plant aralia ming aralia plant வந்து ஒரு indoor plant தான் இது 6 feet வரைக்கும் வளரக்கூடிய plant இது வந்து dark green leaf உம் இருக்கும் But this is a variegated aralia plant. Next plant is this plant is named Pilia involcreta. This plant is a friendship plant. This is a bushy plant. Apple green with deep bronze veins. Indoor plant. This plant is named Sedum liner. Crassula family plant. Sun loving plant. This is a succulent plant variety. But Sedum liner is a variegated plant. Leafly difference தெரியுது பாருங்க variegated நாளே அந்த green leafல வந்து white shade இருக்கும் so அதுதான் variegated plant இது வந்து succulent plant தான் next sedum linerly normal sedum grass plant இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ miniature garden பண்ண போறோம் Pilia involcreta is one of my favorite plant நம்ம ஈஸியா propagate பண்ணலாம் ஈஸியா grow ஆகும் just cuttings யூஸ் பண்ணி propagate பண்ணலாம் இந்த எல்லா plants உம் நம்ம யூஸ் பண்ணி தான் இப்ப miniature பண்ண போறோம் bubble plant உம் யூஸ் பண்ண போறேன் the bunch of bubble is very low maintenance plant ground clinging plant with leaves next நம்ம soil add பண்ணிட்டு plants arrangement பண்ணலாம் Eastern Island ல இருக்க மெயினான ஸ்டாச்சு இந்த ஸ்டாச்சு தான் இந்த ஸ்டாச்சு நேம் என்னன்னா மொவாய் ஸ்டாச்சு ஈஸ்டர்ன் ஐலாண்ட்ல இருக்க இந்த ஸ்டாச்சுஸ்க்கு நிறைய மிஸ்டீரியஸ் சீக்ரெட்டான நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கு ஈஸ்டர்ன் ஐலாண்ட்ல இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கும் இந்த ஸ்டாச்சு வந்து பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் இந்த ஸ்டாச்சு வந்து மொஹாவாய் ஸ்டாச்சுஸ் னு சொல்வாங்க உலகத்திலே பாரம்பரியமான பிளேஸ் வந்து அந்த ஈஸ்டர்ன் ஐலாண்ட் சோ அந்த இந்த ஒயிட் கலர் ஸ்டாச்சு ஏன் நான் செலக்ட் பண்ணனா பாட் வந்து Black சோ ஒயிட் ஸ்டாச்சு செலக்ட் பண்ணிருக்கேன் பட் ஐலாண்ட்ல வந்து Black கலர் ஸ்டாச்சுவா தான் இருக்கும் ஒயிட் கலர்ல இருக்காது ஈஸ்டர் ஐலாண்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் அதுல இருக்கு சோ இந்த ஸ்டாச்சு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மினியேச்சர் கார்டன் பண்ண போறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேரியில் அந்த பெஞ்ச் மாதிரி வச்சுருக்கேன் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி அந்த பிளாக் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஸ்டாச்சு பாருங்கள் ஈஸ்டர் ஐலாண்டில் இந்த மாதிரி தான்
ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருக்கும். இப்போ தான் வந்து ஐலாண்டில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் வந்து இந்த ஸ்டாச்சுவோட ஃபுல் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்ட் தான் பபிள் பிளான்ட், சீடம் கிராஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆல் வச்சுருக்கேன், ஒரு ஸ்டோன் மேலே ஒரு ஆல் இருக்க மாதிரி. பீலியா பிளான்ட், அரலியா பிளான்ட், பேக் சைடு வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பிளாக் கலர் ஃபென்ஸ். ஸோ லெகா பால்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கம்ப்ளீட் பேக் ஆஃப் ட்ரிப் டு ஈஸ்டர் ஐலாண்ட் மினியேச்சர் கார்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாச்சு வந்து ஏன் அங்கே வச்சுருக்காங்கன்னா, மொஹாய் பீப்புள் வந்து இந்த ஒரு நினைவு சின்னமாக அந்த பிளேஸில் வச்சுருக்காங்க. நம்ம எல்லா கண்ட்ரீஸ்லேயும் நிறைய பாரம்பரியமான விஷயங்கள்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நம்ம ரிசர்ச் பீப்புளெலாம் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் ஈஸ்டர் ஐலாண்டில் இருக்க மொஹாய் ஸ்டாச்சு நினைவு சின்னமாக அங்கே இருக்குது. ட்ரிப் டு ஈஸ்டர்ன் ஐலாண்ட் மினியேச்சர் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.